லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல கமல்ஹாசன் அவங்களோட நடிப்புல ரசிகர்கள் எல்லாருமே மிகுந்த எதிர்பார்ப்புல காத்துட்டு இருக்க படம் தான் விக்ரம் படம். இந்த படத்துல கமல்ஹாசன் அவங்கள தவிர்த்து விஜய் சேதுபதி, ஃபஹத் ஃபாசில், நரேன் சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க. பல போராட்டத்துக்கு அப்புறமா விக்ரம் படம் ஒரு வழியா ரிலீஸ்க்கு தயாராயிட்டு வருது. இந்த படத்தை கமல் அவங்களோட ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் தயாரிப்பு நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க. விக்ரம் படத்தோட ரிலீஸ் உரிமையை முதல்ல மதுரை ஃபினான்சியர் அன்புச்செல்வன் பெற்றிருந்தாரு. ஆனா இப்போ உதயநிதி ஸ்டாலினோட ரெட் ஜெயின் மூவிஸ் கமல் அவங்கள நாடி இந்த படத்தோட உரிமையை எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சமீப காலமா உதயநிதி ஸ்டாலின் பெரிய நடிகர்களோட படங்களை விநியோகிச்சுட்டு வராரு அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியுது. இந்த மாதிரியான சூழ்நிலையில விஜய் அவங்களோட பீஸ் படத்தோட ரிலீஸ் உரிமையும் ரெட் ஜெயின் மூவிஸ் தான் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இதனால பல தயாரிப்பாளர்களும் இந்த நிறுவனத்தின் மீது ரொம்பவே வந்து கோபத்துல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த மாதிரியான சூழ்நிலையில விக்ரம் படத்துக்காக மதுரை அன்புச்செல்வனிடம் இருந்து கமல்ஹாசன் 34 கோடிகளுக்கு பேசிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ரெட் ஜெயின் நிறுவனம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, மதுரை அன்பு அவங்க கிட்ட பேசி கமல் அவங்களோட விக்ரம் பட உரிமைகளை கைப்பற்றி இருக்காங்க. அதே போல இதுக்கு முன்னாடி விக்னேஸ்வரன் இயக்கத்துல உருவான காத்து வாக்குல 2 காதல் படத்தோட தயாரிப்பாளர் லலித்குமார் ஓடிடியில வெளியிட பிளான் பண்ணியிருந்தாரு. ஆனா விக்னேஸ்வரன் மற்றும் அனிருத் 2 பேரும் படம் நல்லா வந்திருக்கு, திரையரங்குகள்ல வெளியிட வேணும் அப்படிங்கிற மாதிரி கட்டாயப்படுத்தியிருந்தாங்க. அதனால காத்து வாக்குல 2 காதல் படத்தோட ரிலீஸ் உரிமையும் ரெட் ஜெயின் மூவிஸ் கைப்பற்றியிருக்கு. இதே போல ஜிவி பிரகாஷ் கௌதம் மேனன் நடிப்புல கலைப்புலியில் தானு தயாரிப்புல வெளிவந்த செல்ஃபி படத்தையும் ரெட் ஜெயின் மூவிஸ் கைப்பற்றிருந்தது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாவே பார்க்கப்படுது. இப்படி ரெட் ஜெயின் மூவிஸ் சினிமாவில் தன்னோட ஆதிக்கத்தை நிலைநாட்டிட்டு வர்றதால மற்ற தயாரிப்பாளர்கள் எல்லாருமே ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனம் மேல ரொம்பவே வந்து கோபத்துல இருக்கிறதாகவும் சினிமா உலகத்துல பேசப்பட்டு வருது. இது மாதிரி பல சுவாரஸ்யமான சினிமா அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்க பிக் ப்ரோ சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.